இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை திரு முத்துராசா குமார் எழுதிய பொம்மைகள். முத்துராசா குமார் மதுரை பக்கத்துல சோழ வந்தான்ல பிறந்தவர். விகடன்ல மாணவ பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கிறாரு. இப்போ சுயாதீன பத்திரிகையாளராக இருக்கிறாரு. திரைப்படத்துறையில பணியாற்றிட்டு இருக்கிறாரு. முத்துராசா குமார் அவர்கள் நீர்ச்சுழி, பிடிமண் போன்ற கவிதை தொகுப்புகளையும் ஈத்து அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. ஈத்து சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு சிறுகதை தான் பொம்மைகள் அப்படிங்கிற இந்த சிறுகதை. இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 9 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு கதையுமே பாவப்பட்ட மக்களின் வாழ்க்கையை நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து காட்டுற மாதிரி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார் முத்துராசா குமார் அவர்கள். முதல் வரியை படிக்க ஆரம்பித்தோன்னா எப்போ கடைசி வரியில் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான எழுத்து நடை. அவருடைய கதைகள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே நம்ம பார்த்த, பழகிய, சந்தித்த மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க வாழ்க்கைய வேறொரு கோணத்துல இருந்து பாக்குற மாதிரி தான் கதைகள்ல அவருடைய கதாபாத்திரங்கள்ல கொண்டு வந்திருப்பாரு. இந்த பொம்மைகள் சிறுகதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொம்மை செய்யக்கூடிய ஒரு தம்பதிகள், மண்ணுனால செய்யற பொம்மை செய்யற தம்பதிகள், அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமா காட்சிப்படுத்தி இருப்பாரு. ரொம்ப ரொம்ப அழகான சுவையான ஒரு சிறுகதை இப்போ முத்துராசா குமார் எழுதிய பொம்மைகள் சிறுகதை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல மாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவில்ல வைகாசி திருவிழா முடிஞ்சிருச்சு. திருவிழா அப்படின்னாலே மக்கள் வந்து பால் குடம் எடுப்பாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க, பூக்குழியில் இறங்குவாங்க. இந்த மாதிரி வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் இப்படி எல்லா வேண்டுதல்களையுமே நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு முந்தின நாள் வீசி எரிஞ்ச ரோஜாப்பூ, சம்பங்கி மாலைகள் எல்லாம் அந்த கோவில் கோபுரங்கள் மேலே அப்படியே நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க எடுத்த அந்த மண் சட்டி, அந்த மாதிரி பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு மரத்தினுடைய மூட்டில் குவிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவில் முன்னாடி ஒரு சின்ன திடல் மாதிரி இருக்குது. அந்த திடலில் கண்கள், கைகள், கால்கள், உடல்கள் இதெல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கிற மாதிரி இருக்குது. பயப்பட வேண்டாம், அவை எல்லாமே மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகள். அந்த பொம்மையினுடைய உடல்கள் தான் அப்படி குவியல் குவியலாக அங்கே சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அந்த பொம்மைகள் அங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நேர்த்தி கடன் செலுத்துவாங்க இல்லையா, கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க, எனக்கு நோய் குணமாகணும், எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்லாம் வேண்டுவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகளை அந்த மாதிரி காணிக்கையாக அங்கே கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி போட்ட பொம்மைகள் எல்லாமே கும்பல் கும்பலாக அங்கே இருக்குது. போன வருடம் போட்ட பொம்மைகள், அதுக்கு முந்தினவரிடம் போட்ட பொம்மைகள், இந்த வருட திருவிழால போட்ட பொம்மைகள் எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு பெரிய குவியலா, பொம்மை குவியலா இருக்குது. அந்த பொம்மைகள் எல்லாமே அப்படி செதறி 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 இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொம்மைகள் வந்து ஒரு சிமெண்ட் தரையில தான் போட்டிருக்காங்க. அதனால எளிதில மக்காம இருக்கிறதுனால பல வருட பொம்மைகளும் சேர்ந்து பெரிய குவியலா அந்த இடத்துல இருக்குது. பாலு அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பொம்மை குவியலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதிகாலை நேரம், கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, ஆனாலும் இருள் சூழ்ந்திருக்குது. திருவிழா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே வீட்டில் நல்லா சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கோவிலில் இப்போ அவ்வளோ கூட்டம் எதுவுமே இல்லை, யாருமே அங்கே இல்லை. பாலு மட்டும் வந்து நின்று அந்த பொம்மை குவியல்களை பார்த்துட்ருக்கிறாரு. பாலுவுக்கு இப்போ 80 வயதாகுது. அவரும் அவருடைய மனைவி பிச்சையம்மாளும் சேர்ந்து தான் இந்த எல்லா பொம்மைகளையுமே செஞ்சுருக்கிறாங்க. பாலு அவருடைய அப்பா காலத்திலிருந்தே பொம்மைகள் செய்யக்கூடிய தொழிலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாலு வந்து 6 வயது வரைக்கும், அதாவது 6வது வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருக்கிறாரு. அதோட புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு இந்த பொம்மை செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்துட்டாரு. அவருடைய மனைவி பிச்சையம்மாள் அவரை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு படத்தை அப்படியே வரைஞ்சு அதே மாதிரி பொம்மை செய்வாராம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அச்சு வச்சு பொம்மைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பொம்மைகள் செய்யறதுக்கு எப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அரச மரத்தடி, அந்த இடத்துல காலையில் ஒரு 6 மணிக்கு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு பாலுவும் பிச்சையம்மாளும் வந்து உட்காந்துருவாங்க. பாலுவுக்கு இப்போ 80 வயதாகுது. அவருடைய மனைவி பிச்சையம்மாளுக்கு அவரை விட 2 வயது அதிகம். அவங்க பல வருடமாக கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த பொம்மை செய்யக்கூடிய தொழிலை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க.
காலையில் டீ மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து பொம்மை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்களாம். இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவா பேசிக்க கூட மாட்டாங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் சைகையினால் பேசிப்பாங்க. ஒரு தியானம் மாதிரி உட்காந்து அந்த பொம்மைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பாங்களே தவிர மற்ற நேரத்தில் எந்திரிக்க கூட மாட்டாங்க. அப்படியே உட்காந்து அவங்க பொம்மைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த புடதியில் மணிக்கட்டில் முதுகில் எல்லாம் வலி ஏற்படும். அப்போ அதை வந்து லைட்டாக சோம்பல் முறிக்கிற மாதிரி முறிச்சுப்பாங்க. ஆனால் உட்கார்ந்து ஒரு தியானம் மாதிரி அந்த பொம்மைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. பொம்மைகளை அவங்க செய்யறதுக்கு அச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைகள் செய்கிறதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டு பக்கமும் பட்டை தீட்டப்பட்ட மூங்கில்கள், இந்த மாதிரி சாதாரண பொருட்களை வச்சு தான் அந்த பொம்மைகளை வந்து செய்கிறாங்க. அப்போ முதல் நாள் அந்த திருவிழா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பொம்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. முதல் நாள் இந்த வண்டல் மண் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நீரில் ஊற வைப்பாங்க. அது நீரில் ஊறினதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் அதோட களிமண் சேர்த்து கால் நாளை மிதித்து நல்ல ஒரு பதம், கரெக்டான பதத்தில் அந்த மண்ணை தயார் செய்வாங்க. மண்ணை தயாரித்து செஞ்சதுக்கப்புறமா அதை வந்து அந்த அச்சில் அப்படியே வைப்பாங்களாம். அச்சில் வச்சு வெளியே எடுத்த உடனே பொம்மைகள் தயாராகிரும். ஆனாலும் அவங்க அதோட விடமாட்டாங்க. பாலு என்ன செய்வார், அந்த பொம்மைகளை ரொம்ப அழகாக நுணுக்கமாக நுட்பமாக செதுக்குவார். அந்த பொம்மைகளுக்கு கருமணிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்வார். அப்புறம் புருவம் கரெக்டாக செய்வார். அந்த கண் இமைகள் அதெல்லாம் செய்வார். கைகள் வந்து அப்படியே சூம்பி போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாமே நல்ல அழகழகான கை விரல்களாக செய்வார். உடல் வந்து சில பொம்மைகள்லாம் பார்ப்போம் ஒரு மாதிரி நோஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க செய்யக்கூடிய பொம்மைகள் எல்லாமே நல்ல திடகாத்திரமான பொம்மைகளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக செய்வாங்க. அந்த பாதங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக செய்வாங்க. இந்த மாதிரி களிமண்ணில் அந்த பொம்மைகளை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதை ஒரு இடத்துல காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு வெயில் இருக்கிற இடத்துல காய வச்சா வெடிப்பு வெடிப்பாக வந்துடும். அதனால நிழல் இருக்கிற இடமா பார்த்து கொஞ்சம் வெயிலும் இருக்கணும், கொஞ்சம் நிழலும் இருக்கணும். அப்படி ஒரு இடத்துல காய வைப்பாங்க. அவங்க என்னதான் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க வச்சிருக்க காய வச்சிருக்கக்கூடிய பொம்மைகள் மேலே வெயில் விழுற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு நிழல் இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த பொம்மைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூடு செய்வாங்க. ஒரு அடுப்பில் அந்த பொம்மை குவியல்கள் எல்லாத்தையுமே வச்சு அதுக்கு மேலே விறகு, தென்னமட்டை, வைக்கோல் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சகதி வச்சு புகை வர்றதுக்கு மட்டும் சின்ன சின்ன துளைகளை போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் அந்த நெருப்பில் அந்த பொம்மைகள் எல்லாமே அப்படி சூடாகி அந்த சரியான பதத்தோட பொம்மைகள் தயாராகும். ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கங்குலிருந்து விலக்கிக்கிட்டு பார்க்கும்பொழுது பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அழகாக தயாராகி இருக்கும். ஒரு சில பொம்மைகள் மட்டும்தான் கொஞ்சம் சேதாரத்தோடு இருக்கும், மீதி எல்லாமே தயாராகிரும். அதுக்கப்புறமா அந்த பொம்மைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அதுக்கு மேலே அந்த சிமெண்ட் மாதிரி வெள்ளை கலரில் ஒன்று பூசுவாங்க, சுண்ணாம்பு பூசுவாங்க. அது பூசி முடித்ததுக்கப்புறம் அது மேலே கலர் அழகழகான வண்ணங்கள், ஊதா, அப்புறம் இளஞ்சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த மாதிரிப்பட்ட வண்ணங்கள் எல்லாத்தையுமே போடுவாங்க. அது என்னென்ன வண்ணங்கள் போடணும் அப்படிங்கிறத பிச்சையமாக தான் சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லக்கூடிய வண்ணங்களை அழகாக பாலு வந்து தீட்டுவார். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப நுணுக்கங்களோட, ரொம்ப நுட்பத்தோட, ரொம்ப அர்ப்பணிப்போட அந்த பொம்மைகளை பிச்சையம்மா பாலு ரெண்டு பேருமே செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளோட பொம்மைகள் செய்யும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. முன்னாடிலாம் அந்த தொட்டில் குழந்தை மாதிரி ஒரு அச்சு வச்சு அதில் தான் அந்த பொம்மைகளை வந்து அவங்க செய்வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாலு என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா ஒரு தவழக்கூடிய பொம்மை மாதிரி ஒரு தாளில் வரைஞ்சிருக்கிறாரு. ஆஹா, இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குதே, இதே மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி கைனாலேயே அப்படி தவழ்ந்து போகிற சின்ன குழந்தை பொம்மை மாதிரி செய்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி பொம்மை செய்யும்போது கன்னத்தில் குழி விழுற மாதிரியும், சுருள் சுருளாக முடி இருக்கிற மாதிரியும், நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்கிற மாதிரியும் பொம்மைகளை செய்வாங்களாம். அப்படி அவர் செஞ்சதுக்கப்புறமா பிச்சையம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பொம்மைக்கு அழகாக அந்த பஞ்சர் பவுடர் வச்சு அலங்காரம் பண்ணுறது, கழுத்தில் நிறைய மணிகள்லாம் போட்டு விடுறது, இப்படிலாம் செய்வாங்க. அப்புறம் அந்த பொம்மையை வந்து இவங்க அவர்கிட்ட தவழ விடுவாங்களாம், அவர் இவங்க கிட்ட தவழ விடுவார். இந்த மாதிரி குழந்தைய தவழ விட்டுலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில கருப்பாக இருக்கக்கூடிய பொம்மைகளெல்லாம் தூக்கி வச்சு அப்படியே திருஷ்டி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்களாம். இப்படி அந்த குழந்தை பொம்மையை அவங்க அவ்வளோ தூரம் ரசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் கிடையாது. பல வருடங்கள் ஆகிருச்சு, வயசாகிருச்சு,
குழந்தைகள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. இதுக்காக எத்தனையோ மருத்துவம் செஞ்சு பார்த்துட்டாங்க, எவ்வளவோ வேண்டுதலும் செலுத்திட்டாங்க. நான் ஒவ்வொரு ஊர் ஊராக வந்து என்னோட கையினால் மண் எடுத்துகிட்டு வந்து பொம்மைகள் செஞ்சு நேர்த்திக்கடன் செலுத்துகிறேன் அப்படின்லாம் வேண்டி பார்த்தாங்க. ஆனால் எதுக்குமே எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஆரம்பத்தில் அது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனால் போக போக இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பிச்சையம்மாவுக்கும் பாலுவுக்கும் பழகிருச்சு. ஆனாலும் அந்த குழந்தை பொம்மை செய்யக்கூடிய நேரம் மட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தையாக மாறிடுவாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோடவும் அவ்வளோ குதூகலத்தோடவும் அந்த பொம்மைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பொம்மை அவங்க செய்யும்போது அவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். பொதுவாக இந்த சித்திரை வைகாசி மாதம் திருவிழா வருது இல்லை பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு பொம்மை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். சில சமயங்களில் அவங்க செய்கிற பொம்மைகள் அவ்வளோவா விற்கவே விற்காது. அதை எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஒரு செங்கலில் ஒரு அறை மாதிரி வச்சு அதுக்குள்ளே அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அறையில் போய் பார்க்கும்போது பல தலைமுறை மனிதர்களை ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி இருக்குமா. இன்னும் சில சமயங்களில் வெளி ஊர்களில் போய் பொம்மை செய்யக்கூடிய வாய்ப்பு கூட பாலுவுக்கு கிடைக்கும். அப்படி அவர் போனாருன்னா அவருக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து பிச்சையமாக்கு நல்ல வயசாகிருச்சு, அவங்கள தனியா விட்டுட்டு போக முடியாது. அதனால எந்த ஒரு வெளியூர் வேலைகளுக்குமே பாலு போறதில்ல. உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த திருவிழாக்கு பொம்மை செய்யறது மட்டும் அவங்க வழக்கமா கொண்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா திருவிழாவுக்குமே அவங்க செய்யக்கூடிய பொம்மைகள் தான் மக்கள் வாங்குவாங்க. பல வருடங்களா தொடர்ச்சியா அவங்க தான் அந்த கோயில் திருவிழாவுக்கு பொம்மைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வைகாசி திருவிழாவுக்கும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. திருவிழா கோலாகலமா நடந்துட்டு இருக்குது. பாலுவும் பிச்சையம்மாவும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ரொம்ப அப்படி அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறாங்க. இவ்வளோ நாள் அப்படி களைப்பே தெரியாத அளவுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாமல் உழைச்சிருக்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து பொறுமையாக உட்காந்து நல்ல ஓய்வு எடுத்துட்ருக்குறாங்க. அப்போது பாலு வந்து பிச்சையம்மாவை பார்த்து சொல்கிறாரு, எவ்வளோ நேர்த்தி கடன், எவ்வளோ வேண்டுதல், எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்த பொம்மைனால தான் பத்தியா பிச்சை அப்படின்னு. அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்ன மாதிரி இப்போல்லாம் பொம்மை செய்யவே முடியறதில்ல. மண் அப்படியே உதுந்து உதுந்து போயிடுது. கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மையே இல்லை மண்ணில் அப்படின்னு. அதுக்கு பிச்சையம்மா சொல்கிறாங்க, எங்கே மண்ணெல்லாம் விட்டு வைக்கிறாங்க, எல்லா மண்ணையும் தான் எடுத்துடுறாங்களே. கீழ் மண் முழுக்க மேலே வந்துடுது, மேல் மண் முழுக்க கீழே போயிடுது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. உடனே அவர் அதை ஆமோதிச்சுட்டு, ஏன் பிச்சை அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மனைவி. இல்லை எனக்கு என்னமோ இதுதான் நான் கடைசியாக செய்யக்கூடிய பொம்மை அப்படின்னு தோணுது. அடுத்த திருவிழா வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு தோணுது. எனக்கு அப்படி தான் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி வந்த உடனே இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. பிச்சையம்மாவுக்கு இதை கேட்ட உடனே மனசுக்குள்ளே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அதட்டி சத்தமாக ஏதாவது சொன்னால் தான் இவர் அடங்குவார், இப்படிலாம் பேசாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சுடுகாட்டுக்கு போகிற பாதையை இப்போவே உட்காந்து யோசிச்சுட்ருக்கியா, போய் அந்த டீயை குடிச்சிட்டு படுத்து தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் படுத்துடுறாரு. அவருக்கு தூக்கமே வரல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா பிச்சையம்மா என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறாரு. போய் படு அப்படின்னு அதட்டி சொல்லிட்டாங்க பிச்சையம்மா. ஆனால் அவங்க படுத்தாலும் அவங்களுக்கும் தூக்கமே வரல. அவங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியும் இது மட்டும்தான், எனக்கு அப்புறமா இந்த மனுஷன் என்ன பண்ணுவார், யார் இவரை பார்த்துப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ திடீர்னு பாலு அங்கேருந்து எந்திரிச்சு அந்த கோவில் பக்கமாக போகிறாரு. அவர் எப்போவுமே திருவிழாவுக்கு கோயிலுக்கு போகவே மாட்டார். அவர் ஆசை ஆசையாக செஞ்ச பொம்மைகள் எல்லாமே அங்கே நேர்த்தி கடன் செலுத்தி கை செதறி கால் செதறி அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். அதனால் ரெண்டு பேருமே அந்த திருவிழா முடிஞ்சால் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்களே தவிர திருவிழா சமயத்தில் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இப்போது அவர் எந்திரிச்சு அந்த கோவில் பக்கத்தில் போகிறாரு. பிச்சையம்மா எதுவுமே கேட்கல, சரி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இவர் அந்த அதிகாலை நேரத்தில் கோவில் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. கும்பல் கும்பலாக எல்லா பொம்மைகளுமே அங்கே கிடக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் இவங்க செஞ்சது தான். ஒவ்வொரு பொம்மையை பார்க்கும்போதும் இது எப்போ செஞ்சோம் எப்படி செஞ்சோம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பல வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட பொம்மைகள் கூட ஒரு பேதமும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று கலந்து அங்கே கும்பலாக இருக்குது. அப்போது அவர் நின்று அந்த பொம்மைகளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய ஆண் பொம்மைகள் எல்லாமே இவர் மாதிரியும், பெண் பொம்மைகள் எல்லாமே பிச்சையம்மா மாதிரியும் அவருக்கு தோணுது. அந்த பொம்மைகளை பார்த்து அப்படி மனம் உருகி போய் பக்கத்தில் நிற்கிறாரு. மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு, தள்ளாடிட்டோம், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவள் தாங்கவே மாட்டான், அவளுக்கு ஒருவேளை ஏதாவது ஆகி அவள் போயிட்டான்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். எனக்கு உயிரை விடுறதை பற்றிலாம் கவலை இல்லை, அவளை பற்றி தான் என்னோடய கவலை எல்லாம். நான் போனதுக்கப்புறமா
ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட யாருமே கிடையாது. எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் மட்டும்தான் துணை, எங்களுக்கு அப்புறம் யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அந்த பொம்மைகளை பார்த்து திரும்பவும் ஒரு மனசுக்குள்ளே சொல்கிறாரு, வாழ்நாள் முழுக்க எத்தனை எத்தனையோ குழந்தை பொம்மைகளை செஞ்சுருக்கிறேன், மழலை பொம்மைகள் நான் செஞ்சதெல்லாம் என் கண் முன்னாடி இப்படி கிடக்குது, இதில் ஏதாவது ஒரு பொம்மை உயிர் பெற்று இப்போ வராதா அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட கதை முடியுது. எவ்வளோ ஒரு உருக்கமான கதை பார்த்தீங்களா. இந்த மாதிரி பொம்மைகளை எத்தனையோ முறை நம்ம பார்த்துருப்போம், அதை வீட்டில் கூட பயன்படுத்தியிருப்போம். ஆனாலும் இந்த பொம்மை செய்கிறவங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லை இல்லையா. இனிமேல் ஒவ்வொரு பொம்மையை பார்க்கும்போதும் அந்த அழகான கண்களையும் கண் இமைகளையும் அந்த முகத்தையும் பார்க்கும் பொழுதும் இந்த பொம்மை செய்கிறவங்க எவ்வளோ நுணுக்கத்தோடு இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா. ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறுகதை, முத்துராசா குமார் எழுதிய பொம்மைகள். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்வது சீதா பாரதி. அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.